வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வெள்ளினூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள அம்மா கோவில் சத்திரம் இடத்திற்கு சொந்தமான சாமியார்தோப்பு பகுதியில் வெள்ளினூர் ஆயுஷ் மருத்துவமனை அருகே சுமார் 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக குமரவேல் விஜயலட்சுமி தம்பதிகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் வசித்து வந்த இடத்தில் மாட்டு கொட்டகை கட்டுவதற்காக இரும்பு தூண்கள் சீட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த இடமானது புதுச்சேரி மார்க்கெட்டிங் கமிட்டி இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டதாக புதுச்சேரி அரசு மூலம் அங்கே நோட்டீஸ் பலகை வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து திடீரென அந்த இடத்திற்கு விரைந்து வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வெள்ளினூர் காவல்நிலைய காவலர்கள் துணையோடு அந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தூண்கள் ஷீட்டுகளை JCP இயந்திரத்தை கொண்டு அப்புறப்படுத்துவதற்கு வந்தபொழுது குமரவேல் மற்றும் அவரது மனைவியான விஜயலட்சுமி ஆகியோர் தடுத்து நிறுத்துவதற்கு முற்பட்ட பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் 2 மணி நேரம் கால அவகாசம் கொடுங்கள், தாங்களே அப்புறப்படுத்தி விடுகின்றோம் என்று கேட்டபொழுது செவி சாய்க்காத அதிகாரிகள் அந்த 2 வயதான தம்பதியினரை காவல்துறையின் மூலமாக சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்களின் கண் எதிரே JCP இயந்திரத்தை கொண்டு இரும்பு தூண்கள் மற்றும் ஷீட்டுகளை அப்புறப்படுத்தினர். மேலும் வயதான முதியவர் என்று பாராமல் கூட மனிதாபிமான அற்ற வெள்ளினூர் காவல்துறையினரை அப்பகுதி மக்கள் கடுமையாக விமர்சித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட வயதான தம்பதியினர் முதலமைச்சரிடம் தாங்கள் நியாயம் கேட்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அப்துல் கலாம் அரசு குடியிருப்பு தொகுப்பில் வகை 1 உள்ள குடியிருப்புகளின் கதவுகள், ஜன்னல், டைல்ஸ் மாற்றுதல், வண்ணம் பூசுதல் உட்பட பராமரிப்பு பணிகள் ₹47.40 லட்சம் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களின் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கப்பட்டது. அப்பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை நேரில் சென்று உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் ராமன் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கழிவுநீர் வெளியேற்றுதலை பாதாள சாக்கடையுடன் இணைக்கும் பணிக்கு ₹37 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று முடிந்தது. அதையும் பார்வையிட்டார். குடியிருப்பில் உள்ள வகை 1, வகை 2 மற்றும் வகை 3 பிளாக்குகளுக்கு தற்பொழுதுள்ள 1.5 HP மோனோ பிளாக் பம்ப் செட்டுகளை 15 லட்சம் செலவில் மாற்றுதல் ஆகிய பணிகளை நிர்வாகிகள் மற்றும் கழக சகோதரர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சக்தி, இருதயராஜ், ராகேஷ், சகோதரர் சகாயம் ஆகியோர் உடன் இருந்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதலுடன் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிற்கல்வி ஆய்வுக்கூடத்தை புதுச்சேரி சவரி ராயலோ பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 9 மற்றும் 10 வகுப்பைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் பார்வையிட்டனர். வளர்ந்து வரும் இக்கால சூழலில் தொழிற்கல்வியின் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை மாணவிகள் தெரிந்து கொள்வதற்கு இந்த கள ஆய்வை சவரி ராயலோ உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை இந்திரகுமாரி ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் அனைவரையும் ஆசிரியர்கள் மதியழகன் மற்றும் பரசுராமன், ஆசிரியை மீனா, சபிதா, மகேஸ்வரி மற்றும் மணிமேகலை ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தி சென்றனர். முன்னதாக இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சியானது தொடங்கியது. கல்லூரி பற்றிய குறும்படம் மாணவிகளிடம் முதலில் திரையிட்டு காட்டப்பட்டது. பின்பு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் கல்லூரியில் உள்ள பல்வேறு ஆய்வகங்களை மாணவிகள் தங்களுடன் வந்த ஆசிரியர்களுடன் பார்வையிட்டனர். ஒவ்வொரு ஆய்வகத்தையும் துறை சார்ந்த ஆசிரியர்கள் ஆய்வகத்தின் செயல்பாடு மற்றும் தற்பொழுதைய காலத்தில் அதன் முக்கியத்துவத்தையும் மாணவிகளிடம் எடுத்துரைத்தனர். பல்வேறு பிரிவுகளில் படித்த மாணவர்களின் சுய தொழில் புரிவோர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிவோர் பற்றிய தகவலும் மாணவிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியானது தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குநர், முதல்வர், மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சி ஏற்பாடு அனைத்தும் கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கள ஆய்வு நிகழ்ச்சியில் சவரி ராயலோ உயர்நிலைப் பள்ளியை தொடர்ந்து வரும் நாட்களில் புதுச்சேரியில் உள்ள மேலும் 4க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பார்வையிட உள்ளனர்.
இக்கல்லூரியில் 15 மேற்பட்ட தொழிற்கல்விக்கான மாணவர்கள் சேர்க்கை இம்மாதம் இறுதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி வெள்ளினூர் பகுதியை அடுத்த மேல் திருக்காஞ்சி கிராமத்தில் உள்ள பாலமுருகன் நகரில் புதுச்சேரியில் வசிக்கின்ற பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி ஆதிக்குடி காட்டு நாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் தலைவர் தனபால் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருக்காஞ்சி பாலமுருக நகரில் இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியின மக்கள் இயக்கத்திற்கான பெயர் பலகை அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஏகாம்பரம் தலைவர் தனபால் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினர். மேலும் இவ்விழாவில் துணைத் தலைவர் சேட்டு, செயலாளர் பரசுராமன், துணை செயலாளர்கள் ரமேஷ், சக்திவேல், சேகர், பொருளாளர் வீரமணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் இறுதி நிகழ்வாக துணைத் தலைவர் மாசிலாமணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு, மாணவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் கையேடுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை கவிதா வரவேற்றார். புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமை தாங்கி மாணவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் கையேடுகளை வழங்கினர். தொடர்ந்து பள்ளியில் 2023-2024 ஆண்டு நடந்த பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. மொழி ஆசிரியர் ஜான் போஸ்கோ தொகுத்து வழங்கினார். முன்னாள் மாணவ சம்பத், லோட்டஸ் பவுண்டேஷன் இயக்குநர் சமயவேலு ஆகியோர் வாழ்த்து பேசினர். உடற்கல்வி ஆசிரியர் பாலசங்கர் நன்றி கூறினார். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். விழாவை ஒட்டி பள்ளி மாணவிகளின் சிலம்பம் மற்றும் யோக நிகழ்ச்சி நடைபெற்றது. காலப்பட்டு தொகுதி லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு பகுதியில் 22 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலப்பட்டு தொகுதி லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையேற்ற சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக அரசின் மூலம் 21,85,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 5,000 குடும்பங்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் நாகராஜன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். காமராஜர் நகர் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்டு அதன் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் நேரடியாக சென்று பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் பாராளுமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளரும் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளருமான வினோத் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ஜீர்ணோதாரண அஷ்டவந்தன மகா சம்ரோஷணத்தை
12 தேதி காலை நடைபெறுவதை ஒட்டி இன்று காலை அனுங்கை, ரக்ஷபந்தனம், தீர்த்தங்கள் எடுத்து வருதல், கும்பஸ்தானம் மற்றும் முதற்கால ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சதுஸ்தான பூஜை, பூரணாகுதி, சாற்றமுறை நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஓத திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு மாலை 2 காலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 12 தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்ரோஷ்டம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து அன்று இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். அலுவலக பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை INTUC நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இவர்கள் சேலம் முண்டியப்பாக்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். மீதமுள்ள 5 பேரும் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் இன்று சிவராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துவதற்கு போதிய வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இதுகுறித்து சமூக ஆர்வலரான காலாப்பட்டு ரமேஷ்க்கு தெரிய வந்ததை அடுத்து தான் சிங்கப்பூரில் இருந்தாலும் மாணவர்கள் கல்வி பயில ஏதுவாக சிங்கப்பூரில் இருந்து LED டிவியை வழங்கினார். அதனை அவரது குடும்பத்தினர் சார்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியரிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரமேஷின் குடும்பத்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் புதிய LED டிவியை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். சமூக ஆர்வலரான ரமேஷ் இந்த பள்ளியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.